முதல் செய்தி, 6 புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மத்திய அரசு அனுமதி. எந்தெந்த மாவட்டத்தை தொடங்க போகிறாங்க அப்படின்னா, திருப்பூர், நீலகிரி, ராமநாதபுரம், நாமக்கல், திண்டுக்கல், விருதுநகர், இந்த 6 மாவட்டங்களையும் 6 மாவட்டங்கள்லையும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குறதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. பொதுவாக வந்து மருத்துவக் கல்லூரிகள் அனுமதி அப்படின்றது வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956, அமெண்ட்மெண்ட் 1993, இது படிதான் வந்து மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வாங்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்து ஒரு வருஷத்துக்கு அந்த அனுமதியை கொடுப்பாங்க. இந்த செய்தியோட தொடர்புடைய இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது உலக சுகாதார நிறுவனம், இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையோட ஒரு அங்கம். இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இவங்க வந்து ஒரு நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை மக்களுக்கு எவ்வளோ டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 1000 மக்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்த செய்திகள், 2018 வந்த செய்திகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 1000 மக்களுக்கு 4 டாக்டர் வீதம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது செய்தி, பட்டாசு வெடிக்க 2 மணி நேரம் மட்டுமே அனுமதி. இது வந்து தீபாவளிக்கு கடந்த சில வருடங்களாக வந்து ஒளி மற்றும் காற்று மாசுபாடு இதை தடுக்கிறதுக்காக வந்து தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும் நேரத்தை வந்து குறைச்சி தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த வருஷமும் வந்து காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், அந்த மாதிரி 2 மணி நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அது பற்றின செய்தி இது. நான்காவது செய்தி, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிலுவைத் தொகை 6375 கோடியை விடுவிக்க வேண்டும், நிர்மலா சீதாராமனிடம் எஸ்பி வேலுமணி கோரிக்கை. அதாவது நிதிக்குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன் பரிந்துரைப்படி எவ்வளோ அமௌண்ட் வந்து தமிழகத்துக்கு தேவையோ அதை வந்து கேட்டிருக்காரு. இதில் வந்து நம்ம நிதித்துறை, அதாவது நிதிக்குழு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நிதிக்குழு அப்படின்றத வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத்து 280 படி உருவாக்கப்படுவது. இது வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவை வந்து குடியரசுத் தலைவரால் நிதிக்குழுவில் வந்து ஒரு சேர்மனும் 4 மெம்பர்ஸும் இருப்பாங்க. தற்போதைக்கு இருக்கக்கூடிய நிதிக்குழு வந்து 15வது நிதிக்குழு. இதனுடைய சேர்மன் வந்து என்கே சிங் அப்படின்றது. இதனுடைய காலம், இந்த நிதிக்குழுக்கான காலம் வந்து ஏப்ரல் 1, 2020 மார்ச் 31, 2025 வரைக்கும். இந்த செய்தியில் அவர் கேட்டிருக்கிறது வந்து 14வது மத்திய நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரை படி வந்து இந்த நிதியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்டரில் 14வது நிதிக்குழுவோடைய தலைவர் வந்து ஒய்வி ரெட்டி. இதனுடைய காலம் வந்து ஏப்ரல் 1, 2015 மார்ச் 31, 2020 வரைக்கும். 5வது செய்தி, தவறான வாக்குறுதிகளை தருவதாக கூறி 299 விளம்பரங்களுக்கு தடை விதித்தது ASCI. இது வந்து ASCI, இந்திய விளம்பர தர கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய விளம்பர தர கவுன்சில், அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் சார்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். சரி, இப்போ இது தடை விதிச்சிருக்கு அப்படின்னா இது எப்படி அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக, ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனே வந்து அங்கீகரிச்சிருக்கக்கூடிய ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். அதனால் வந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ASCI அப்படின்றது என்ன, ASCI-னா என்னன்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்கலாம். அதாவது கொடுத்து இது விரிச்சு எழுதுங்க, இல்லை இது பண்ண, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ASCI அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். 6வது செய்தி, பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி. அதாவது பிரம்மோஸ் அப்படின்றது வந்து ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட்டு மிசைல், சூப்பர் சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சோனிக் அப்படின்னா ஒளியின் வேகத்தை விட, சவுண்டோடைய வேகத்தை விட அதிகமாக பயணிக்கக்கூடிய, அதை குறிப்பிடுறதுக்காக சூப்பர் சோனிக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பிரம்மோஸ் அப்படின்றது வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷனும் இருக்குது, அதாவது பிரம்மோஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இது இதனுடைய ரேஞ்ச் வந்து 600 கிலோமீட்டர்லேருந்து 800 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடியது. இந்த பேர் பிரம்மோஸ் அப்படின்ற பேர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா நதி
நதியிலிருந்து பிரம் அப்படி பிரா அப்படின்ற ஒரு இதுவும், ரஷ்யாவோட மாஸ்குவா அப்படின்ற நதியிலிருந்து மோஸ் அப்படின்ற இதுவும் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. நம்ம இந்தியா சார்பில் டிஆர்டிஓ வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கோங்க. இது வந்து அடிக்கடி வந்து சோதனை முயற்சி சோதனை ஓட்டம் நடக்கும், அந்த அது பற்றின இந்த தகவல் வந்து இதில் செய்தியாக கொடுத்துருக்காங்க. எட்டாவது செய்தி, உஷு போட்டியில் வந்து பிரவீனுக்கு தங்கம். இது வந்து உலக உஷு சாம்பியன்ஷிப், இதில் வந்து இந்திய வீரர் வந்து பிரவீன்குமார் தங்கம் வென்றிருக்கிறாரு. இது இவர் பெறக்கூடிய முதல் தங்கம், அதாவது ஒரு இந்திய வீரர் இந்திய ஆடவர் பிரிவில் வந்து ஒரு இந்திய வீரர் வந்து தங்கம் வெல்வது இந்த போட்டியில் உலக உஷு சாம்பியனில் இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2017 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியா வீராங்கனை பூஜா கதியான் வந்து இந்த உஷு சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா அமெரிக்க வர்த்தக போர் இந்தியாவுக்கு எந்த பலனையும் அளிக்காது. இதில் வந்து இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இஐயு பொருளாதார நிபுணர்கள் அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் சீனாவும் வந்து மாறி மாறி வந்து அதிகமான வரி விதிச்சுட்டு ஒரு எக்கனாமிக் வார் மாதிரி போயிட்டுருக்கு ரெண்டு நாடுகளுக்கும் இடையில். இதில் வந்து இந்தியாவை வந்து இதை சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நிதியமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதையொட்டி இந்த ஒரு கருத்து ஒன்று வந்திருக்கு, இந்தியாவில் வந்து வந்து எந்த பலனும் அளிக்காது. இப்போ சீனா அமெரிக்காவிலேருந்து வந்து வெவ்வேறு கம்பெனிஸ் வந்து வேறு நாடுகளில் வந்து முதலீடு செய்கிறதுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டுருக்காங்க. அதை வந்து இந்தியா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற இதில் இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து தொழில் தொடங்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து நிலம் கையகப்படுத்துவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கடுமையான தொழிலாளர் விதிகள் இருக்குது, உற்பத்தி தொடர்பான கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதே மாதிரி தொழில் கொள்கை சார்ந்து பல்வேறு தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இதே நேரத்தில் எந்தெந்த நாடுகள் வந்து சாதகமாக இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. முதலீடு செய்கிறதுக்கு சாதகமாக இருக்குது, அமெரிக்காவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வெளியேறும் நிறுவனங்கள் எந்தெந்த நாடுகளில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதகமாக இருக்கக்கூடிய நாடுகள் சொல்லியிருக்காங்க. தென்கிழக்கு ஆசிய நாடுகளான வியட்நாம், தாய்லாந்து இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பிரேசில், கிழக்கு ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகளும் ஏற்றதாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க.